ജഗത്പുണ്യഫലം കണ്ടഹസ്തം ശരണാഗത സാർത്ഥമാഗമീടേ ശിഖയാ ശേഖരിണം പതിഞ്ജതീനാം അസ്മത് ഗുരുപരമ്പരായ നമഃ. இந்த ஜெகத்வாதித்வாதிகரணத்துல பூர்வபக்ஷம் என்ன சித்தாந்தம் என்னன்றத பொதுவா சேவிச்சுக்கும். இப்போ வேதாந்த விபஷ்ய சுத்திய சேவிக்கணும். ஜெகத்வாதித்வாத் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. கௌஷீதகினாம் பிரம்மதே பிரவாணி இத்து பக்ரம்ய யோ வை பாலாக்கே ஏதேஷாம் புருஷானாம் கர்த்தா எஸ்ய வா ஏதத் கர்ம சவை வேதிதவ்யா அப்படின்னு வாக்கியம். பாலாக்கி வந்து அஜாத சத்ருக்கு நான் பிரம்மத்தை உனக்கு சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அதுக்கு இவர் சொல்லிண்டே ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரான். இதுவே எனக்கு தெரிஞ்சு வரையும், நீ சொன்னது பிரம்மம் இல்லையே, நீ சொன்னது பிரம்மம் இல்லையே அப்படின்னு அவர் சொல்லிட்டு வர்றார். சொல்லிட்டு எனக்கு பிரம்மத்தை சொல்றேன், பிரம்மத்தையே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லி கொடுக்குறார். யோவை பாலாக்கே, ஏ பாலாக்கியே, எதேஷாம் புருஷானாம் கர்த்தா, இந்த நீ சொன்னவாடுகளா யாரு கர்த்தாவோ, எஸ்யவனா ஏதத் கர்ம, இந்த பிரபஞ்சம்லாம் யாருக்கு கர்மாவா காரியமா இருக்குதோ, சவை வேதிதவியா அப்படின்ட்டு இத்தியத்திர வேதிதவியத்தையா உபதிஷ்டா, இந்த இந்த உபாசிக்கப்படும்படியாக உபதேசிக்கப்பட்டவன் சொல்லப்பட்டவன் சாங்கிய தந்திர சித்தா புருஷா உத பரமாத்மேது சம்சயா. சாங்கிய தந்திரம், சாங்கியா சொல்லக்கூடிய ஜீவனா அல்லது பரமாத்மாவா அப்படின்னு சந்தேகம். அதுக்கு புருஷ ஏவ பிரகிருதி வியுக்தா இது பூர்வ பக்ஷம், புருஷன் தான். இங்க வந்து பரமாத்மான்றதே கிடையாது. ஏன்னா இந்த பிரகரணத்துல ஒரு ஜீவனை பத்தி தான் சொல்றது. ஏன்னா புண்ணியபாப ரூப கர்மாவை சொல்லக்கூடிய பதம் இருக்கு, கர்மானே ஸ்பஷ்டமா இருக்கு. அந்த கர்ம பதமானது வியர்த்தமாப்படுறேன் அந்த வாக்கியமே. அதனால இங்க சொல்லப்படுறது பிரகிருதி வியுக்தக புருகையில ஜீவன்தான் அப்படின்னுட்டு சாங்கியனுடைய பூர்பக்ஷம். அதற்கு பதில் எஸ்யவா ஏதத் கர்ம அப்படின்றது. இங்க கர்ம சப்தத்தினால என்ன சொல்லப்படுறது? நீ சொல்றத புண்ணிய பாபரூப கர்மா அப்படின்னு சொன்னியே, அது தப்பு, அது இல்லை. ஏன்னா கர்ம சப்தசிய கிரியதே இது விபத்தியா, கிரியதே இது கர்ம செய்யப்படுகிறது பண்ணப்படுகிறது அது கர்மா. அது இந்த லோகம், இந்த பிரபஞ்சம், இந்த ஜெகத்தானது யாரால பண்ணப்படுகிறதோ அப்படின்னு அர்த்தம். அதனால எவனுக்கு இந்த பிரபஞ்சமே காரியமா இருக்குதோ அப்படின்னு அர்த்தம். எல்லாம் அவன்தான், எல்லாமே அவன்தான் பண்றான்னு அர்த்தம். அதனால இது வித்தியா ஜெகத்வாசித்வா. அதனால கர்ம சப்தமானது இந்த பிரபஞ்சத்தை தான் சொல்றது. காரியம், காரியம் எதுன்னா பிரபஞ்சம்தான், பிரபஞ்சம்தான் இந்த இடத்துல காரியமா இருக்கு. அதனால ஜெகத்வாசித்வா, ஜெகத்தை தான் இந்த கர்மசத்துவம் சொல்றது. நீ சொல்ற லோகத்துல இருக்கக்கூடிய என்னுடைய கர்மா புண்ணிய பாபரோட கர்மா அப்படிங்கிறது இங்க சொல்லப்படவே இல்லை. அதனால ஜெகத்வாஜித்வ கிருஷ்ணம் ஜெகது எஸ்ய காரியம், இந்த பிரபஞ்சம் பூர்த்தியா ஒன்னோட அந்த இதுல மங்கள ஸ்லோகத்துல ஸ்ரீபாஷ்யத்துல அகில புவன ஜென்ம அப்படின்னு, அகிலம் கிளம்னா மீதின்னு அர்த்தம், அகிலம்னா மீதியே இல்லாதது, மீதியே இல்லை, எல்லாம் இவனுக்கு தான் பகவானுக்கு காரியமா இருக்கு. இந்த அகில போன ஜென்மஸ்தேம பங்காதிலே அப்படின்னு அங்க சொல்றோம். எவருமானாலும் சாதிக்கிறார், அங்க சுபப்பிரகாசிகாச்சா கேட்கிறார். அப்ப சகலன்னு சொல்லாமே, எதுக்கு அகிலன்னு சொல்லணும்? சகலன்னு சொன்னா பிராயிகமா போயிடும். பெரும்பாலும் பெருமாள் தான் இதுக்கெல்லாம் கர்த்தா, பெருமாளுக்கு இவைகள்லாம் காரியமா இருக்கு, பெரும்பாலும் அல்ல. பிராயிகம் சொன்னாக்க ஒன்னு ரெண்டு இருக்கலாம், அல்லது இல்லாம கூட போகலாம். அதனால பிராயிகமா கூட இருக்கலாம், அதனால அது சொல்லக்கூடாது. அதனால அகிலன்னு சொன்னார் அப்படின்னு அங்க வந்து சுதப்பிரகாசிகளை சாதிச்சுட்டார்.
அதனால கிருஷ்ணம் ஜெகத் எஸ்ய காரியம், ஒண்ணு கூட மெய் கிடையாது. எல்லா வஸ்துக்களுக்கும் காரியத்துவம் இருக்கு. அப்போ எல்லாம் காரியம்னா யாருக்கு அது காரியம் அப்படின்னா பகவானுக்கு காரியம். சக பரமபுருஷையேவ, எவனுக்கு இந்த பிரபஞ்சம் முழுக்க காரியமா இருக்குதோ அவன் இங்க சொல்லப்பட்டான் கர்த்தா அப்படின்னு. அதனால சக பரமபுருஷையேவ, அவன்தான் வேதிதவியதையா உபதிஷ்டோ பவதி. இங்க உபாசிக்கும்படியாக உபதேசிக்கப்பட்டவன் எம்பெருமானே. இதுல வந்து கிருஷ்ணம் ஜெகத்து அப்படின்றது. இதனாலேயே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டார், எஸ்யவா ஏத கர்மான்றது வியர்த்தமா போயிடுமே கேட்டான் சாங்கன். ஏன்னா கர்த்தான்னு சொன்னதுனாலயே அவனுக்கு இதெல்லாம் காரியம் ஆயிடுறதே. நீ பரமாத்த பட்சம் சொன்னாக்கா ஏதேஷாம் பூதானாம் கர்த்தா, ஏதேனா ஏதேஷாம் புருஷானாம் கர்த்தான் இருக்கு. அனைத்து புருஷர்களுக்கும் கர்த்தான்னு சொன்னதுனாலேயே புருஷர்கள்லாம் காரியம் ஆயிட்டா, எம்பெருமான் கர்த்தாவாயிட்டான் அப்படின்னு வருது. அதுவே போருமே, அப்ப எஸ்யவா ஏதத் கர்மான்றது வியர்த்தமா போயிடுமே அப்படின்னு அவன் கேட்டான் சாங்கியன். அதற்கு சமாதானம் சொன்ன நேர்த்தி, ஏன்னா கிருஷ்ணம் ஜெகத்து, அதாவது இந்த புருஷாளுக்கு வேண்டிதான் காரியத்துவம். இவன் பாலாக்கி எந்த எந்த புருஷன், ஆதித்யன் ஆதித்ய மண்டலம், சந்திர மண்டலம் சந்திரன், நட்சத்திர மண்டலம் நட்சத்திரம், இப்படிலாம் எதை எதை சொன்னானோ அதுக்கு வேண்டிதான் காரியத்துவம். மீதி எதை எதை சொல்லலையோ அதுக்கெல்லாம் காரியத்தம் கிடையாதுன்னு கூட சொல்லி நினைச்சு கொடுக்க. அந்த மாதிரி எல்லாம் புரிஞ்சுட்டானே என்ன பண்ண முடியும்? அதுக்கோத வேதமே ஸ்பஷ்டமா சொல்லி கொடுக்கறது, நீ சொன்ன புருஷாளுக்கும் கர்த்தா இவனே, நீ சொல்லாதவாள்லாம் கூட இவனுக்கு கர்ம காரியமாவே இருக்கும், இவனே கர்த்தா அப்படின்னு அர்த்தம். அதனால நீ என்ன கேள்வி கேட்டியோ சமாதானம் சொல்லணும். அதனால எஸ்யவா ஏதத் கர்மா அப்படின்றதுனால கர்ம சப்தம், காரியத்தை சொல்லக்கூடிய சப்தம். அதாவது எம்பெருமானுக்கு எவைகள் எல்லாம் காரியமா இருக்கோ அப்படின்னு சொன்னதுனால அனைத்தும் காரியம், அனைத்துக்கும் கர்த்தா எம்பெருமான். அதனால அவன் தான் இங்க உபதேசிக்கப்படுகிறான் உபாசிக்கும்படியாக அப்படின்னு இங்க அர்த்தம். மனசா பரமபுருஷ ஏவ வேதிதவியதையா உபதிஷ்டோ பவதி. வேதிதவியதையா அறிந்து கொள்ளப்படுபவனாக இவன் அவனே உபதேசிக்கப்படுகிறான். அதனால சூத்திரம் அப்படி வியாக்கியாத்தம். இந்த சூத்திரம் ஜெகத்வாதித்வாத் அப்படின்னு அந்த ஜெகத்வாதித்வாதுன்ற சூத்திரத்துக்கு இதான் அர்த்தம். கர்மசப்தமானது ஜெகத்வாசி, ஜெகத்தை சொல்லுகிறது. என காரியமா ஜெகத் இருக்கு, அனைத்து ஜெகத்தும் இருக்கு. அதனால அனைத்து பிரபஞ்சமும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்டங்கள் அத்தனையும் எம்பெருமானுக்கு காரியமா இருக்கிறதுனால அந்த ஹேது ஜெகத்வாசி துவாத அப்படின்னு பஞ்சம் என்றும் ஏழாவது வேற்றுமை இருக்கு. ஏழாவது வேற்றுமை என்ன பண்ணணும்னாக்க ஹேதுவாசியா இருக்கும். அந்த ஹேதுவாக்கியா இருக்கிறதுனால அதுதான் சொல்லப்பட்டது. ஆகையினால இந்த முதல் சூத்திரத்துக்கு இது தாத்பரியம். இப்ப அதன் பேரில் ரெண்டாவது கேள்வி கேட்கிறார். நாங்க என்ன சொன்னோம், இவன் வந்து இவன் உபதேசம் பண்ணிட்டே இருக்கார் அஜாதசத்ரு, பாலாகி அழிச்சுட்டு வர வரைச்சு ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கிறவனே இவர் வந்து எழுப்புற கூப்பிடுற கூப்பிடுறார். எப்படி கூப்பிடுறேன், ஏ பாண்டரவாசா, வெளுப்பான வஸ்திரத்தை உடையவனே அப்படின்னு பிராணனை கூப்பிடுற. பிராணன்னாக்கா ஜலத்துக்குடைய இது, அதனால ஜலம் வந்து வெளுப்பா தானே இருக்கு. அதனால பாண்டரவாசன்னு பிராணனை கூப்பிடுற. பிராணனை கூப்பிடுச்ச அவன் எழுந்திருக்கல. அப்ப என்ன அர்த்தம், பிராணனை காட்டிலும் விலக்ஷணமானவன் இந்த ஜீ அப்படின்னு அர்த்தம். அதனால இப்ப இது வந்து ஜீவனையும் முக்கிய பிராணனையும் இது சொல்றது இந்த வாக்கியம். அது இருக்கிறதுனால போக்தா தான் சொல்லப்படுகிறான். பிராணன் அப்படின்னு சொன்னா போக உபகரணங்கள், போகத்துக்கு உபகரணமா இருக்குது. நமக்கு சுவாசனா இருந்தாதான் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும், மூச்சே உடம்புல என்ன எப்படி சாப்பிட முடியும். அதனால போக்தை இந்த போக்தா தான் இங்க வந்து பிரகரணத்துல ஜீவன் தான் சொல்லப்படுகிறான் அப்படின்னாக்க இதுக்கு பதில் என்ன தெரியுமா, நாங்க வந்து இந்திர பிராணாதிகளும் அறியணும்னு இருக்கு,
முதல் அத்தியாயம், இது முதல் அத்தியாயம் தான், இது நாலாவது பாதம். முதல் பாதத்துல கடைசி அதிகரணம் இந்த பிராணாதிகரணம், அங்க பிரதர்சன வித்தியை பத்தி விசாரம் பண்றது. அங்க கேள்வி ஜீவமுக்கியப்பான உபாசா திரைவத்யா ஆசிரதத்வா இகதத்யோகா அப்படின்னு அங்க சூத்திரம். அங்க வந்து என்ன பண்ணிட்டார், கேள்வி கேட்கிறார். ஜீவனை சொல்றது முக்கிய பிராணன், நம்ம சுவாசம் இது பண்றோமே, மூச்சு எடுத்து விடுறோம், அந்த சுவாசமானது இங்க சொல்லப்படுறது பிராணன் வாயு. அதனால அதான் பிராணவாயு தான் முக்கிய பிராணன் பேரு. அதை சொல்றது ஜீவனை சொல்றதே, இந்த ரெண்டுத்தையும் சொல்றதுனால இது எப்படி அன்வயிக்கும், பரமாத்மா இங்க சொல்லப்பட மாட்டான் அப்படின்னு அங்க கேள்வி கேட்டார். அதற்கு பதில் உபாசாத்திரை வித்யா அப்படி கிடையாது, உபாசனன்றது மூணு விதமா பண்ணலாம். பகவானுடைய திவ்யாத்மஸ்வரூபத்தை உண்டி உபாசிக்கலாம், அதுக்கப்புறம் இந்த புருஷன் இருக்கான ஜீவன், ஜீவனை சரீரமாக உடைய இந்திரமானை உபாசிக்கலாம், அதுக்கப்புறம் பிராணன், பிராணன்னாக்கா அசேதனம், அசேதனத்துக்கு சரீரமாக அசேதனத்தை சரீரமாக உடைய எம்பெருமானை உபாசிக்கலாம். அதனால பகவானுடைய திவ்யாத்மஸ்வரூபத்தை உபாசிக்கிறது, பிரம்மஸ்வரூபத்தை உபாசிக்கிறது, அதன் பிறகு சேதன சரீரக பரமாத்ம உபாசனம், அசேதன சரீரக பரமாத்ம உபாசனம், அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து இதுதான் பதில். இங்க ஜீவனை பத்தி சொல்றதே, முக்கிய பிராணனை பத்தி சொல்றதே எப்படி வரும்னு கேள்வி கேட்டாக்க, நாங்க பிரதர்சன வித்தியிலேயே சமாதானம் சொல்லிட்டோம் இந்த பிராணாதிகரணத்துல. ஏன் அப்படின்னா இங்க நீங்க பார்த்துக்கோங்க, இங்க ஆரம்பம் முடிவு எல்லாத்துலயும் என்ன இருக்கு, அவன் பிரம்மத்தை சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டான் பாலாஜி. பிரம்மத்தை சொல்றேன்னு சொன்ன உடனே அஜாத சத்ரு போல பிரம்மத்தை சொல்றேன்னு சொன்னேன், பிரம்மத்தை சொல்லாம சாதாரண ஜீவராசிகளை சொன்னேன், அந்த ஜீவராசிகள் அச்சேதனங்கைய சொல்றையே அது எப்படி சரியா இருக்கும், அதை எப்படி பிரம்மமா ஆகும் அது, அதனால நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னுட்டு ஏதேஷாம் புருஷானாம் கர்த்தா எஸ்யவா ஏதத் கர்மா அப்படின்னு சொன்னார். அதனால பிரம்மத்தை ஆரம்பிச்சா பிரம்மத்தை நடுவுல சொல்லிட்டு நடுவுல இவர் சொல்ற கடைசியில ஒரு வாக்கியம் சொல்றார், சர்வான் பாப்பனோ அபகத்திய சர்வேஷாஞ்ச பூதானாம் ஸ்ரைஷ்டியம் ஸ்வராஜ்யம் ஆதிபத்தியம் பரியேதி ஏவம் வேத அப்படின்னு பலஸ்ருதி இருக்குது. பலஸ்ருதி என்னது அப்படின்னா, பிரம்மோபாசனத்தை அனுஷ்டிச்சால் பரமாத்மாவை உபாசித்தால் அவனுக்கு என்ன ஆகும், பாபங்கள்லாம் போயிடும், எல்லா பாபமும் போயிடும், போயிடுத்துன்னு என்ன வரும், சுவாராஜ்யமாகிற பலம். சுவாராஜ்யம்னா என்னது, கர்ம விஷயத்துவம் இல்லாமல் ஆனந்தமாக நிறைவு செய்ய ஆனந்தம் இவனுக்கு, அதோட கூடி எம்பெருமானை அனுபவிக்கிறது, அது வரும், அந்த மாதிரி பலனை வரும் அப்படின்னு கலவருது. யார் இப்படி உபாசிக்கிறானோ அவனுக்கு மோட்ச சாம்ராஜ்யம் கற்றுடும், அதை காட்டு வேற என்ன வேணும், அதுக்குதானே எல்லாரும் கஷ்டப்படுறது, அதனால மோட்ச சாம்ராஜ்யமே கிடைச்சிடும். ஆக ஆரம்பத்துல பிரம்மதே பிரவாணி அப்படின்னு இருக்கு, நடுவுல எஸ்யவா ஏதத் கர்மா புருஷானாம் கர்த்தா அப்படின்னு நடுவுல, கடைசிய முடியச்ச என்ன இருக்கு, சுவாராஜ்யம் ஆகிற ஆதிபத்தியம் கிடைச்சிடும் பலனாக. இது பிரம்மோபாசன பலம், இது சாதாரண உபாசனத்துக்கோ அல்பமான விஷய படத்துக்கெல்லாம் வர பலன் இல்லை, இது பிரம்ம வித்தியக்கே உரிய பலன் இது, அது கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றது. இதனால இவைகள் எல்லாமே பரமாத்மா விஷயமா தான் இருக்குது. அப்ப நடுவுல ஜீவனை பத்தி சொல்றதே, முக்கிய பிராணனை பத்தி சொல்றதையும் கேட்டாக்க, அதெல்லாம் முன்னாடி சொன்னமே உபாசா திரைவித்யம், மூணு விதமான உபாசனங்கள், மூணு விதமான உபாசனங்கள் என்னென்ன சொன்னோம் அப்படின்னாக்கா, அப்ப சொன்ன பாருங்க, சுரூப உபாசனம், சேதன சரீரக பரமாத்மா உபாசனம், அச்சேதன சரீரக பரமாத்மா உபாசனம், அந்த மாதிரி வச்சுருந்தோம், அப்ப எந்த விரோதமும் இருக்காது, இதுதான் இது சமாதானம் அப்படின்றத இங்க சாதிச்சு முடிச்சுட்டார். அதை இப்ப தீபஸ்ரீ சுத்தியை பார்க்கணும். ஜீவ முக்கிய பிராணனிஞ்சான் நேற்று சத்யாக்கியாதம்,
ஜீவ முக்கிய பிராணம் இந்த ரெண்டுத்தினுடைய லிங்காத்து அடையாளம் இருக்கு. இங்க வாக்கியங்கள்லாம் அதெல்லாம் இருக்குது. அதனால என்ன இது நீ சொல்ற பரமாத்மா இங்க சொல்லப்படல, புருஷனும் பிரகிருதியும் தான் சொல்லப்படுறது. ஏன்னா பிராணன்றது முக்கிய பிராணம்னா அச்சேதனம், முக்கிய பிராணம் அச்சேதனம்னாக்க அச்சேதனத்துக்கு அது இதுவா இருக்கிறது எது அப்படின்னு கேள்வி வரும். அது பிரகிருதி தான காரணம். அதனால பரமாத்மா சொல்லப்படல, ஒரு சேதனன் ஒரு அச்சேதனன் இதான் சொல்லப்படுறது. அந்த சேதனம் நாங்க சொல்ற புருஷன், அந்த அச்சேதனன் நாங்க சொல்ற பிரகிருதி, அப்படிதான் இது அப்படின்னு கேட்டா என்ன பரமாத்மா புருஷன் இங்க சொல்லப்படல இது என்று நீ கேட்டாய் என்றால் சத்யாக்கியாதம். அதுக்கு நாங்க சமாதானம் ஏற்கனவே சொல்லிட்டோம், ஏற்கனவே சொல்லிட்டோம் அப்படின்னுட்டு சகிற. அத இப்ப இங்க பாருங்க, ஏவமேவேஷ பிரஜாத்மா ஏதைஹி ஆத்மபிர்புங்கே. இந்த பிரஜாத்மாவானது பரமாத்மா ஆத்மபிஹி புங்கே, ஜீவன்களோட சேர்ந்து அனுபவிக்கிறான், அல்லது ஜீவன்களோட சேர்ந்து மோட்சம், ஜீவன்களால் அனுபவிக்கப்படுகிறான், ஜீவன்களோட சேர்ந்து மோட்சத்தை அனுபவி ஆனந்தத்தை அனுபவிக்கிறான் இத்தியாதி போக்திருத்த ரூப ஜீவனங்கார். இங்க போக்திருத்தம் தான் சொல்லப்பட்டிருக்கு, ஜீவன் போக்தா அவன் தான் அனுபவிக்கிறான். இந்த பிரஜாத்மாவான ஜீவன் ஆத்மபிஹி புங்கே, அனைத்து ஜீவன்களோட சேர்ந்து அனுபவிக்கிறான் அப்படின்னு அனுபவிக்கிறது போக்தா, அது ஜீவலிங்கம். அது மாதிரி அதாஸ்மின் பிராண ஏவ ஏகதா பவதி, பிராணன்னு சொல்றது அதுல ஒரே சமயத்துல இருக்குல்லாம் எல்லாம் சொல்றது. அதனால முக்கிய பிராணலிங்கம் இங்க இருக்கு. முக்கிய பிராணம்னாக்க நம்ம பிராணவாயுன்னு சொல்றமே அது இங்க இருக்கு. அதனால முக்கிய பிராணலிங்கம் அடையாளம் இருக்கு. முக்கிய பிராணலிங்க நாயம் பரமாத்மே இருக்கு. இங்க பரமாத்மா சொல்லப்படவில்லை என்று சொன்னா சஸ்ய பரிகார, அதுக்கு பரிகாரமானது பிரதர்தன வித்யாயாமேவ வியாக்கியாதம். பிரதர்தன வித்தியன்றது கௌஷிகி இந்த உபநிஷத்துலதான் வந்திருக்கு, அதுலயே இது வந்து சமாதானம் சொல்லப்பட்டது. எப்படின்னா பூர்வாபர பிரகரண பரியாலோசனையா, முன்னாடி என்ன சொல்றதுக்கு, பின்னாடி என்ன சொல்றதுக்கு, நடுவுல என்ன சொல்றதுக்கு எல்லாத்தையும் பாருங்க. முன்னாடி சொன்னது என்னது, பிரம்மதே பிரவான். நடுவுல சொன்னது ஏதேஷாம் புருஷானாம் கர்த்தா எஸ்யவா ஏதா, அந்த மாதிரிதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆக இந்த இடத்துல கடைசியிலையும் இந்த சாம்ராஜ்யம் தான் சொல்றது. இதனால பரமாத்ம பிரமிதம், இது எம்பிரமானி சொல்லக்கூடிய பிரகரணம் இது. பரமாத்ம பிரமிதம் வாக்கியம் இது நிச்சயதே சதி, அது நிச்சயம் பண்ணியாச்சு. பிரம்மதே பிரமாணின்னு ஆரம்பிச்சு சுவாராஜ்ய பத ஆதிபத்தியத்தை அடையிறதுன்ற படத்தை சொல்ற பர்யந்தம் பிரம்ம விஷயமா தான் இருக்கு அப்படின்னு நிச்சயம் ஆயிடுறது. நிச்சயதே சதி நிச்சயம் பண்ணிட்டாக்க அன்யலிங்கானி, நீ சொன்னிய இப்போ ஜீவனுடைய அடையாளம், முக்கிய பிராணனான அச்சேதனத்தினுடைய அடையாளம் இவைகள்லாம் தது அனுகுணத்தையா நேதவியானி, அதுக்கு அனுகுணமா தான் இதெல்லாம் நயனம் பண்ணணும், அர்த்தம் சொல்லணும், அதுக்கு அனுகுணமா தான் அர்த்தம் சொல்லணும்னு ஆயிடுறது அப்படின்னுட்டு சொல்லி முடிச்சுட்டாரு. அதனால என்ன அர்த்தம், எல்லாம் பரமாத்ம விஷயம்தான். ஜீவனை சொல்றதுனாக்க ஜீவ சரீரி பரமாத்மா, முக்கிய பிராணன்ன முக்கிய பிராண சரீரி பரமாத்மா, இந்த மாதிரிதான் இங்க அர்த்தம் இருக்கணும் அப்படிங்கிறத இங்க சொல்லி முடிச்சுட்டாரு. அதுக்கு மேல இப்ப ஒரு கேள்வி வருது, இவா ரெண்டு பேரும் என்ன பண்றா, ஒருத்தன் நன்னா தூங்கிட்டு இருக்கான், தூங்கின்றவங்க தூங்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட வர ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட வந்து அவனை எழுப்புறா, அவனை எழுப்புறா, அவனை எழுப்புற சமயத்துல எப்படி எப்படி எழுப்பினா அப்படின்னாக்கா ஜீவ விஷயமா தான் எழுப்புறா, ஜீவ விஷயமாவே எழுப்புறாவா. அப்படி எழுப்புறதுங்கிறது நீ ஜீவனை தானே சொல்றது, சௌகசக்தம் புருஷம் ஆஜக்மதுஹு, தூங்குற புருஷன் கிட்ட வரா,
வந்து அவன் என்ன பண்றான்னாக்க, ஏ பிராணனே எழுந்திரு, ஏ பாண்டரவாசனே எழுந்திரு அப்படின்னா அவன் கூப்பிடுறா. இவர் அதாவது அஜாதசத்துரு கூப்பிடுற, எழுந்திருக்கல, ஒரு கொம்பால தட்டுற, அப்புறம் எழுந்துக்கிறான். எழுந்திருக்கிற சமயத்துல அப்ப என்ன ஆறுது, நான் பிராணனேன்னு கூப்பிட்டா அவன் எழுந்திருக்கல, அந்த உடம்ப நான் வந்து கூப்பிட்டா எழுந்திருக்கல. அவன் ஏன் எழுந்திருக்கல, அவன் உடம்பு அவன் இல்லை, பிராணன் அவன் இல்லை, மனசு அவன் இல்லை, ஞானம் அவன் இல்லை, அந்த மாதிரி இந்திரியங்களும் அவன் இல்லை. நேத்தியோ சொன்ன பாருங்க, அவளை வந்தார் இதெல்லாம் சொல்ற ஆத்மசக்தி இல்லை அப்படின்னு. அதனால தேகேந்திரிய மனப்பிராண தீத்தியா அந்யஹா அனன்ய சாதனஹான்னு சாச்சு. அதனால தேகமோ இந்திரியமோ புத்தியோ மனசோ இது பிராணனோ இவங்களை அனைத்து காட்டிலும் விலட்சணமானவன் ஜீவாத்மா அப்படின்னு அங்க வந்து காமிக்கணுமோ. அதை காமிக்கணுன்றதுக்கோசரம் தான் அஜாத சத்ரு இந்த தூங்கின் இருக்கவன எழுப்புற, இந்த மாதிரி கூப்பிடுற. கூப்பிட்டாக்க அவன் எழுந்திருக்கல, கடைசியில ஜீவனை தொட்ட உன்னதான் புணர்ச்சி வந்து அவன் எழுந்திருக்கான். இப்ப தேகமே அவனா இருந்திருந்தான்னாக்கா, இந்திரியங்கள் அவனா இருந்திருந்தாக்கா, பிராணன் ஆத்மாவா இருந்திருந்தா எழுந்திருப்பானே, எழுந்திருக்கிறான். அதே இவனை தொட்ட உடனே இவன் எழுந்திருக்கிறான். தேகத்தை தொட்ட உடனே தேக ஸ்பரிசத்தினால அது கொம்பால தட்டுறான். எஷ்டி காத்தம், எஷ்டின்னு கொம்பு, அதனால ஒரு தட்டு தட்டுற ராஜா எழுந்திரு அப்படின்ற மாதிரி. இது எஷ்டி காதம் பண்ணணும்னு எழுந்துக்கிறான் அவன், அதை பக்கம் தூங்கிட்டு இருந்தேன். அதனால இந்த உடம்பை காட்டிலும் இந்திரியங்களை காட்டிலும் மனதை காட்டிலும் பிராணனை காட்டிலும் புத்தி ஞானத்தை காட்டிலும் விலட்சணமானவன் வேறுபட்டவன் இந்த ஆத்மா அப்படின்னு தெரிவிக்கணும். அதுக்கோசரம்தான் இந்த மாதிரி இந்த ஜீவனை பத்தி பிரசாதம் வந்தது, பிராணனை பத்தியும் அதனாலதான் இங்க பிரசாதம் வந்தது. இல்லாமனா வரவே வராது. ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கணுமா, இது பாலாக்கிக்கு தெரியணும் இந்த ஜீவன் யார். இந்த மாதிரி நீ சொன்ன அச்சேதனங்கள் அவைகளை காட்டிலும் விலட்சணமானவன் ஜீவன். அந்த ஜீவன் இருக்கானே அவனே பரமாத்மாவா ஆக முடியாது, அவனே சர்வ காரணமா ஆக முடியாது. வேற அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கோசரம்தான் அங்க அவர் கேக்குறாரு, ஏ பாலாக்கியே இந்த புருஷன் தூங்கிட்டு இருந்தானே, இவன் எங்க தூங்கிட்டு இருந்தான், எங்க தூங்கிட்டு இருந்தான், எங்க இருந்தான் இவன், எங்கேந்து வெளில வந்தான் இவன், தூங்கிருந்தவன் எங்க தூங்கினான், எங்க இருந்தான், எங்க சேர்ந்தான், எங்க படுத்துண்டான், எங்கேந்து வந்தான் அப்படின்னு அவர் கேக்குறாரு. அவரே பதில் சொல்றாரு என்னன்னாக்க, இவரு இவன் எங்க தரமா இருந்தான், பரமாத்மா கிட்டே இருந்தான், பரமாத்மா கிட்டே இருந்தான், பரமாத்மா கிட்ட தான் இவன் தூங்கி படுத்துட்டான், அவங்ககிட்டயே இவன் தூங்கினான், அவங்ககிட்டே தான் இங்க வெளில வந்தான். பின்னாடி சொல்ல போறோம் வந்து மூணாவது அத்தியாயத்துல ரெண்டாவது பாகத்துல தூங்குற ஸ்தானம் எது, இந்த ஜீவாத்மா தூங்குற ஸ்தானம் எது, சொப்ன ஸ்தானம் எது என்ன சொல்ல போறோம். அவன் தூங்கறச்ச எங்க தூங்கினான், இவங்கிட்டயே, எங்க யாருகிட்டேந்து எழுந்து வரான், இவங்கிட்டேந்தே எழுந்து வரான், படுத்துன்றது படுத்துன்றக்கச்ச தங்கிறது, அவன் எங்க தூங்குறான், மாடியில தூங்குறான். அவன் அங்க வந்து சொல்லச்ச பிராசாத கட்வா பரியங்க நியாயம் அப்படின்னு சொல்றோம். அது பிராசாத கட்வா பரியங்க நியாயம்னாக்க ஆத்துல தூங்குறான், எங்க தூங்கினான், மாடியில தூங்கினான், மாடியில தூங்கினான், மாடியில் எங்க தூங்கினா, கட்டில தூங்கினா, கட்டில என்ன எங்க தூங்கினா, ஒரு மெத்தையில தூங்குறான் அப்படின்னு சொன்னோம். மூணு வந்திருக்கு. அந்த மாதிரி நாடிகள் நாடிகள் அப்புறம் புரித்தப்பு ஒரு நாடி அதுல தூங்குறான். அதுக்கப்புறம் இந்த இது இருக்கு பாருங்க, அந்த ஒரே ஒண்ணு நாடிகளை சொல்றது இது, அந்த இது பரமாத்மா ஒண்ணு, நாடிகள், பரமாத்மா, இன்னொன்னு அந்த சக்கன நாடிகள்
புரி இந்த மூணு இடம் நாடி நாடிகள் புரி தத்துன்னுட்டு இந்த உடம்பு அதே மாதிரி இது இருக்கு பாருங்க ஒரு உள்ள ஹதயத்துக்குள்ள ஒரு ஸ்தானம் அங்க அந்த மாதிரி பரமாத்மா மூணு இடம் இருக்கே எங்க பிரச்சனைதான் மூணுத்திலையும் எங்க வேணாலும் இஷ்டத்துக்கு படுத்துக்கலாம் நாடிகள்லயும் தூங்கலாம் புரித்தத்திலையும் தூங்கலாம் பரமாத்மாவிலையும் தூங்கலாம் எப்படி வேணாலும் நம்ம இஷ்டம் அப்படின்னு விகல்பம் பண்ணிட்டா பொறுத்து அதுக்கு சமாதானம் சொல்லச்சு அப்படி இல்லை இந்த நாடி அப்படிங்கிறது பிரசாதம் நாடி மாதிரி அதுல புரிய தத்துவன்றது கட்டில் பரமாத்மான்றது மெத்த ஏன்னா விஸ்ராந்தி ஸ்தானம் அப்படின்னு பேர் தூங்குறதுன்றது என்னது ஓய்வு எடுக்கிறதுன்னு தான் பேர் இந்த ஓய்வு எடுக்கிறதுன்றது இந்த ரூம்ல நாம கட்டில படுத்து தூங்குறோம் அப்படின்றது அர்த்தம் இல்லை பரமாத்மா கிட்ட போய் நம்ம தூங்குறது ஓய்வு எடுத்துக்கிறது இந்திரியங்கள்லாம் இதுவாயிடுறது அதாவது கலா அப்படியே தளர்ந்து போயிடுறது பார்த்தால எழுந்துட்டான் எழுந்துடும் மாஞ்சி 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 காரியம் பண்ணிட்டு இருக்கான் இவ்வளோ காரியங்கள் அத்தனை காரியம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் தூங்க மாட்டோமா அப்படின்னு ஆயிடும் அப்போ தூங்குற சமயத்துல சட்ட மாதிரி தூங்குறான் உடம்பு வேலை செய்யல இந்திரியங்கள் வேலை செய்யல மனசு வேலை செய்யல ஞானம் வேலை செய்யல பிராணன் மாத்திரம் சுவாசம் இருக்கு அது ஒண்டிதான் அப்ப மீதி எல்லாம் இந்திரியங்கள்லாம் என்ன பண்றதுன்னா ஓய்வு எடுத்துன்றது அது தன் கர்மாவை பண்ணாம உபரதங்களா அதனால பகவான் கிட்ட விசிராந்தி பண்ணிக்கிறது அது மெத்த மாதிரி வெறும் மாடியிலையும் பத்துக்க முடியாது வெறும் கட்டியில பிரச்சனாலும் உடம்பு ஒழிக்கிறது அதுல ஒரு மெத்தையை போட்டுன்னா அது இது சப்ரமஞ்சகம் கட்டின்ற பாருங்க அந்த மாதிரி அழகான மெத்தையை போட்டு பத்துன்றனாக்கா அண்ணா தூக்கம் வரும் எல்லாருக்கும் அடியனை தான் நான் உதாரிப்பேன் ஏன்னா இன்னொருத்தர் சொல்லி இதுக்கு அபச்சாரம் பண்ணோம் அடையன் வந்து ஒரு 11 மாசம் முன்னாடி பரியந்தோம் அப்படியே கீழே படுத்து தூங்குவேன் அப்படியே நான் அடையன் பாடு கீழே படுத்து பத்தினா நான் தூக்கி போயிடுவேன் அந்த மாதிரிதான் இந்த 11 மாசமா என்ன எடுத்து ஆஸ்பத்திரியில ஒரு 15 நாள் அதுக்கப்புறம் தமக்கே ஆத்திர தங்கி இருந்த 3 மாசம் ரெஸ்ட் எடுத்துனேன் அப்பவும் சரி மெத்தையிலேயே படுத்துன வழக்கமா போடுவோம் இப்போ மெத்தை இல்லாமல் படுத்துக்க முடியல வெறும் கீழே படுத்துட்டாலோ முடியல கீழே படுத்துனா எழுந்திருக்க முடியல வெறும் கட்டியில படுத்துருந்தா எழுந்திருக்க முடியல அப்புறம் மெத்தையில படுத்துட்டாதான் சுகமா இருக்கு உடம்பு வலி தெரியாம இருக்கு இப்ப மெத்த ஸ்தானங்கிறது இது அரியன் உடம்புனால பொதுவா மெத்தைய மெத்த இது அப்படின்னாக்க பகவான் பகவான் கிட்ட நம்ம போய் படுத்துக்கிறதுன்றதுதான் அந்த மெத்த ஸ்தானத்துல நம்ம அர்த்தம் இதுதான் பிராசாத கட்வா பிரஜங்க நியாயம்னு பேரு பின்னாடி சொல்ல போற அதனால இந்த மாதிரி இருக்கிறது ஆக இப்படி அவன் கேள்வி கேட்டார் அஜாத சுத்ரு இவன் எங்க படுத்துண்டான் எங்க இருந்தான் எங்கேந்து வந்தான் எழுந்து வந்தான் அப்படின்னு கேள்வி கேட்டு அவர் சொல்றார் அது அஜாத சுத்ருவே சமாதானம் சொல்றாரு என்ன இவர் சொப்னம் பார்க்கல நன்னா தூங்குறதுன்றது என்ன அர்த்தம் சொப்னம்லாம் வராது கனவு எதுவுமே வரவே வராது அப்படி அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறது அந்த சமயத்துல எதையும் பார்க்காம இருக்கிறவன் என்ன பண்ணுவான் தெரியும் முடியோ இந்த பிராணசப்த நிர்திஷ்டமான பரமாத்மா அவங்கிட்டயே லயிச்சுடுறான் எப்படிப்பட்ட லயம் ஓய்வு ஓய்வு எடுத்துக்கிறது ஆனந்தமா ஓய்வு எடுத்துக்கிறோம் அவங்கிட்ட போயிட்டான்னாக்க ஒரு குழந்தை அம்மா மடியில படுத்துருந்ததுனாக்க எப்படி தூங்கும் அதுக்கு ஒண்ணுமே தெரியாது அம்மா மடியில படுத்து தூங்கிட்டு இருக்கோம் அப்புறம் அவன் கீழே விட்டுட்டு போயிட்டான்னு கொஞ்ச நேரம் இருந்தானா அட போல போறோம் தத்தம் அம்மாவை காணுமேன்னு இருக்கோம் அந்த மாதிரிதான் நம்ம சரி நல்லா தூங்குறோம் தூங்குற சமயத்துல பரமாத்மாவோட சேர்ந்து தூங்குறோம் ஆனந்தமான தூக்கம் எழுந்து பார்த்தாக்கா நமக்கு பிரமாத்தனாய் நம்ம தூங்கிருந்தோமே அந்த பரமாத்மாவை காணும் அதான் நமக்கு தெரியல திருப்பி நம்ம கர்மலோகத்துக்கு வந்துட்டுமே திருப்பி நம்ம இந்த கர்மாவெல்லாம் பண்றதுனால திருப்பி கஷ்டம் 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 இந்த கர்ம பலன்களையே அனுபவிக்கிறது திரும்ப அள்ளாடுறது அதுல அல்ப சுகங்கள்லாம் கிடைக்கும் அதனால பிராண ஏவ ஏகதா பவதி
एतस्मात् आत्मनः प्राणाः यथायतनं प्रतिष्ठन्ते. இந்திரியங்கள்லாம் என்ன பண்ணிடுச்சு, எல்லாம் கிளம்பிடுச்சு வேலை செய்யறது. தூங்கிட்டு இருந்த பரிந்து என்ன பண்ணிட்டு இருந்தது, ஒரு காரியம் பண்ணல. இந்திரியங்கள்லாம் எந்த காரியம் பண்ணாம அது சுரமா இருந்தது, தூங்கிருந்தது, ஓய்வெடுத்துட்டு இருந்தது. இப்ப இதெல்லாம் கிளம்பிடுச்சு வேலை செய்யறதுக்கு. பிராணேபியோ தேவாஹ தேவேபியோ லோகாஹ அப்படின்லாம் சொல்லிருக்காங்க. இதெல்லாம் சொன்னதுனால என்னாச்சு, இந்த இந்திரியங்களை காட்டிடும், பிராணனை காட்டிடும், மனசை காட்டிடும், உடம்பை காட்டிடும், ஜீவாத்மா வேறுபட்டவன். அந்த ஜீவாத்மாவை காட்டிடும் வேறுபட்டவன் எம்பெருமான், அவனே விசிராந்தி ஸ்தானம் சுசுப்தி ஸ்தானமாக எழுந்தோடியிருக்கிறான். இதை சொல்லணுமா, இதை நமக்கெல்லாம் தெரிவிக்கணுன்றதுக்கு வசனம்தான் இந்த உபநிஷத்தானது. இதை மாதிரி சொல்றது ஜீவனுடைய அடையாளங்கள்லாம் சொல்றது, அவன் தூங்குற இடம், அவன் திருப்பி எழுந்து வர்ற இடம் எல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இதுதான். அச்சேதனங்களை காட்டிலும் ஜீவன் வேறுபட்டவன், அந்த ஜீவனை காட்டிலும் பரமாத்மா வேறுபட்டவன் நமக்கு சொல்லணும். அதுக்கோசரம் வருது அந்யாத்தந்த ஜீவனிஹி பிரஸ்ன வியாக்கியானாபியாம் அபஜீவமேகே அப்படின்னு அங்க வாக்கியம் சொல்றது. அதனால அந்யாத்தந்த ஜீவனிஹி வேற ஒரு காரணமா தான் சாதிக்கிறார் ஜெயமன் மகரிஷி. என்ன காரணம் அப்படின்னு அதுதான் இப்போ சுஷப்தா சங்கானி அவருக்கு கேள்வி. நானும் சௌகசப்தம் புருஷம் ஆஜக்மது தூங்கின் இருக்கிற புருஷன் கிட்ட வந்தா இது பிராணநாம பிராணானாம் அபிமந்திரணம் ஆமந்திரணம் ஆசிரவண கூப்பிடுறது. பிராணா ஹே பாண்டர மாசா இத மாதிரிலாம் அவர் கூப்பிடுற ரஜாவர சுற்று போட்டா எழுந்திருக்கல. இந்த மாதிரி ஆசிரவணம் உரக்க கத்தி இது பண்றது. அதுக்கப்புறம் எஷ்டி காத்தம் எஷ்டி கொம்பு கொம்பால அடிக்கிறது ஏன்றையா அப்படின்னு. இந்த மாதிரி அப்படி அடிச்சு உத்தாபனாதினா இத மாதிரிலாம் காரியம் பண்ற ரஜாவர சுற்று உத்தாபனாதினா சரீர இந்திரிய பிராணாதி அதிருப்த உடம்பை காட்டிலும் இந்திரியங்களை காட்டிலும் பிராணனை காட்டிலும் மனசை காட்டிலும் புத்தியை காட்டிலும் அதிருப்த வேறுபட்ட ஜீவாத்ம சத்பாவ ஜீவாத்ம சத்பாவம் ஜீவாத்மா இருக்கான் அப்படின்னு இருக்கு. அது அதனால ஜீவாத்மா தான் இங்க இருக்கானே தவிர பரமாத்மா இல்லையே அப்படின்னு கேள்வி வந்துருச்சு. அதனால ஜீவாத்ம சுத்பாவ பிரதிபாதம் இத மாதிரி பிராணனை எழுப்புறது இந்திரியங்களை எழுப்புறது உடம்பை எழுப்புறதுலாம் என்ன அர்த்தம், பிராணன் ஜீவன் இல்லை இந்திரியம் ஜீவன் இல்லை இந்த மாதிரி சொல்லி இவைகளை காட்டிலும் விலட்சணமானவன் ஜீவன் அதை சொல்றதுக்கு தான் இங்க வந்தது அப்படின்னு சொன்னாக்க வாக்கியம் அதுக்குதான் இந்த வாக்கியம் இது அவகம்யதே அறியப்படுகிறது. இது மாதிரி இத்தியத இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்ததுன்னாக்க உத்தரம் படதி அதற்கு சமாதானம் சாதிக்கிறார் சமாதானம் சாதிக்கிறார். அந்யார் தந்ததே மனைஹி பிரஷ்ன வியாக்கியானாபியாம் அபஜீவமேகே தூ அப்படின்றது. தூ அப்படின்றது சுஷப்தா சங்கா நிவர்த்தியர்த்தா இந்த ஆக்ஷேபம் இருக்கு பாருங்கோ அந்த ஆக்ஷேபத்தை தள்ளி விடுவது அதை நிவர்த்தி பண்றது அதுக்கோசரம் வந்தது. வேற என்ன ஜீவ சங்கீர்த்தனம் இங்க ஜீவனை பத்தி சொல்றது எதுக்கு, இந்திரியங்களை காட்டலாம் அதை காட்டலாம் வேறுபட்டவன் ஜீவ சங்கீர்த்தம் ஜீவனை பத்தி சொல்றது எதுக்கு அப்படின்னா அந்யார்த்தம் வேற ஒரு உத்தேசம் இருக்கு. இந்த அஜாத சத்ரு பாலாகிக்கு உபதேசம் பண்ணச்சேன் ஜீவனை பத்தி சொல்ற அது காரணம் வேற ஒரு காரணம். என்ன காரணம், ஜீவாதிரித்த ஜீவனை காட்டிலும் வேறுபட்ட பிரம்ம சுத்தாவ பிரதிபோதனார்த்தம் அவன் நினைச்சிருக்கான் அவனுக்கு அது சொல்லணும். நீ எதை எதெல்லாம் சொல்றியோ இந்த ஜீவராசிகளோ இந்த அச்சேதனங்களோ இவைகளை காட்டிலும் வேறுபட்டவன் பிரம்மம் வேறுபட்டதுதான் பரபிரம்மம் அப்படின்னு அவனுக்கு தெரிவிக்கணும். அதுக்கு சத் பிரம்ம சத்பாவ
பிரதிபோதனான். இந்த பிரம்மமானது வேறுபட்டது அப்படின்னு சொல்லணும். தெரிவிக்கிறதுக்கோசரம்தான் இது. எப்படி தெரிஞ்சது என்ன? பிரஸ்ன பிரதிவஜனாபியாம் அவகமியதே. பிரஸ்னம் கேள்வி இருக்கு, கேள்வி பிரதிவசனம், அது பதில் அது. ஆனா வியாக்கியானம்ன்றது ஏன் அப்படின்னாக்கா, இப்ப நான் கேள்வி கேட்டா ஒருத்தர் பதில் சொல்லணும், இங்க இவர் கேள்வி கேட்டு இவரே பதில் சொல்ற, அதனால வியாக்கியான சப்தம். அவன் இவர் தானே கேட்ட, அவ பாலாக்கி பதில் தெரியல, இவர் தான் சொல்லி கொடுக்குறாரு பதில. அதனால பிரஸ்ன பிரதிவஜனாபியாம், இந்த கேள்வி என்ன பதில் என்ன, இது ரெண்டுத்தினாலையும் அவகமியதே அறியப்படுகிறது. என்னென்ன பிரஸ்னஸ்தாவது கேள்வி, ஜீவ பிரதிபாதனானந்தரம், இவர் இவர் கூப்பிட்டார், ஹே பிராணனே எழுந்துரு அப்படின்லாம் கூப்பிட்டார், எழுந்திருக்கல, அதுக்கப்புறம் அடிச்ச கொம்பால இவன் எழுந்துட்டான் அந்த தூங்கினவன். அது அது இப்ப ஜீவனை சொல்லியாச்சு, தேகம் இந்திரியம் இவனை காட்டிலும் வேறுபட்டவன் ஜீவன் அப்படின்னு சொல்லியாச்சு. அதன் பிறகு ஏஷக ஏதது பாலாக்கே, ஏஷக எங்க இருந்தான், ஏ பாலாக்கியே எங்க இருந்தான், ஏஷக புருஷக அசைஷ்ட, இவன் எங்க தூங்கினான்பா, இவன் தூங்கினது எங்க, சயனம் பண்ணின்றது எங்க, அத மாதிரி இத்தியாதிக்க அத மாதிரி கேட்கிறார். இவன் எங்க தூங்கினான், எங்கே இருந்தான், எங்கிருந்து வந்தான், போய் ஏதாவது அகாத்து எங்க போய் சேர்ந்தான், எங்கேருந்து வந்தான் அப்படின்னா கேள்வி கேட்டார். கேட்டுட்டோ இத்தியாதிக்க சுஷுத்த ஜீவ ஆசிரிய விடயத்தையா, தூங்குற சமயத்துல ஜீவனுக்கு எது ஆசிரியம், எங்க இவன் எதை ஆசிரியச்சு இருக்கான் இந்த ஜீவன், ஆசிரிய விடயத்தையா பரமாத்ம பரிகிதி நிச்சிதாக. அதனால ஜீவனுக்கும் ஆசிரியம், நீ ஜீவன் உண்டிதான் இருக்கான்னு சொன்னாக்க இதை கேட்க வேண்டாமே, எங்க தூங்கினான், இதான் உடம்புல தான் தூங்கிட்டு இருக்கான், இந்த ஆற்றுல தான் தூங்கிட்டு இருக்கான், இந்த உத்தியானவனத்துல தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு தான் தெரியறதே, இது கேட்கவே வேண்டாமே. ஆனா இவர் கேட்கிறார், எங்க தூங்கினான், எங்க படுத்தான், எங்க தூங்கினான், எங்க இருந்தான், எங்க இருந்தவனா அப்படின்னு தான் கேட்கிறார். அதனால இங்க வந்து சுசுப்த ஜீவ ஆசிரிய விடயத்தையா, இந்த தூங்கக்கூடிய ஜீவன் இருக்கானே அவனுக்கு ஆசிரிய விஷயம்தான் இந்த கேள்வி. அவனுக்கு எது ஆசிரியம், தூங்கும் பொழுது எதை ஆசிரியத்து இருக்கிறான், யார ஆசிரியத்து இருக்கான் அப்படின்னு தான் இந்த கேள்வி வந்தது. அதனால பரமாத்ம பரை இது நிச்சிதம், இது பரமாத்ம பரம் தான் இது அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டது. பிரதிவஜனம் அப்படி பதில் என்ன இருக்கு, அது அஸ்மின் பிராணகேவ ஏகதா பவதி, இந்த பிராணன் இருக்கே பிராணசப்த வாச்சனான எந்திரமானிடத்திலேயே இருக்குது, ஏகதா பவதி லயமா, அது லைச்சுட்டு நல்ல தூக்கம், அதனால பரமாத்மா கிட்டையே லைச்சுட்டான் இவன் அப்படின்னு இருக்கு. இத்தியாதிகம் பரமாத்மா விஷயமே இங்க பிராணசப்தத்தினால பெருமான் தான் இங்க சொல்லப்படுறது, ஏன்னா ஏற்கனவே எல்லா சப்தங்களும் பகவான் தான் சொல்லும். இந்த சந்தர்ப்பத்துல பார்த்தாக்க பிரம்மத்தையே ஆரம்பிச்சு பிரம்மத்தையே நடுவுல சொல்லி பிரம்மத்தையே கடைசியில முடிக்கிறது இல்லையோ, அதனால பிராணசப்தத்தினால பரமாத்மா தான் சொல்லப்படுகிறது. அந்த பரமாத்மாவை ஆசிரியச்சுதான் இந்த புருஷனானவன் தூங்குகிறான் அப்படின்னு அர்த்தம் வருது. அதனால சுத்த புருஷ ஆசிரியத்தையாகி பிராணசக்தி பரமாத்மையில தூங்கக்கூடிய புருஷன் அவனுக்கு ஆசிரியமா இருக்கக்கூடியது பிராணசப்த நிர்திஷ்டன், பிராணசத்துவத்தினால் சொல்லப்பட்டவன் பரமாத்மையில பரமா எந்திரமன் தான். என்ன இன்னொரு வாக்கியம் இருக்கு சத்யத்தியை தான், சதா சௌமிய சதா சம்பன்னோ பவதி, இனிமையானவனே சதா தூங்குற சமயத்துல சதா சம்பன்னோ பவதி, சச்சப்த வாக்கியமான பரமாத்மாவோட சேர்ந்திருக்கான். இந்த பதிதாத்துக்கு அடைதல் அப்படின்னு அர்த்தம், அதான் பிரபத்தி, பதிதாத்துக்கு அடைதல் அர்த்தம், பிரபத்தின்னா பிரகர்ஷன பிரபத்தி, அது ரொம்ப சிறப்பாக அடைதல், அதான் சரணாகதி பண்றதுன்னு அர்த்தம். அத மாதிரி இந்த இடத்துல சம்பன்னகா அப்படின்னா சிறப்பாக அடைதல், சாதாரணமா முடிச்சுட்டு இருக்கச்ச நம்ம எங்கேயும் பரமாத்மாவை அடையிறது இல்லை, நம்ம பாட்டு அங்க அடைகிறோம் இங்க அடைகிறோம் இங்கயோ போயிட்டு கஷ்டப்படுறோம், ஓய்வெடுக்கச்ச ரொம்ப சிறப்பாக எந்திரமான போய் அடைஞ்சிருவோம். அதனால
சோமிய சதா சதா சம்பன்னோ பவதி இத்தியாதித்யா. இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் எல்லாம் நிறைய காமிச்சிருக்கா, முன்னாடியே நம்ம சேவிச்சிருக்கோம் இத்தியாதித்யா. அதனால ஜெய்மினி கிரகணம் உக்தஸ்ய அர்த்தஸ்ய பூஜ்யத்வாய, என்ன பாதராயண வியாசரே சொல்லிட்டு போடாமல் இல்லையோ, அதுல ஜெய்மினி ஜெய்மினி மகர்ஷி எதுக்கு எடுத்த அப்படின்னா, ஜெய்மினியும் பெரிய பிரம்ம வித்து, இவருடைய சிஷ்யரே பாதராயணனான வியாசர் இருக்கே அவருடைய பிரதான சிஷ்யாவில் ஜெய்மினியும் வச்சார். அவர் பெரிய பிரம்ம வித்து, அவரே கர்மகாண்டத்தை பண்ணினவர். அந்த ஜெய்மினி மகர்ஷியானவர் அவரே சொல்றார், அவரே ஒத்துட்டார் அப்படின்னு சிஷ்யா சொன்னதாக்க பெரிய ஆச்சாரியாவுக்கு ரொம்ப சந்தோஷமா. பாரதத்துல வரும், யுத்தம் பண்றான், யுத்தம் பண்ணச்சு அர்ஜுனன் துரோணாச்சாரிக்கு ஆனந்தம்தானும் இல்லையா, குழந்தை தம் பிள்ளை கிட்ட தான் தோத்து போறது நமக்கு விசேஷமா, என் பிள்ளை கிட்ட நான் தோத்து போயிட்டேன், எங்க அத மாதிரி எங்க சிஷ்யன் கிட்ட நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னா ஆச்சாரியர் பெருமையாம், நம்ம சொல்லி கொடுத்து இவன் இவ்வளவு கிட்டக்கா என்ன ஆயிட்டானே அவங்க கிட்ட தோத்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா ஆச்சரியம் எல்லாருக்கும். அது வந்து துரோணன் சொல்றாரு, அப்புறம் மகாபாரதத்துல வருது அதுதான் யுத்தத்துல. அத மாதிரி இந்த இடத்துல இங்க வந்து இந்த இது இருக்கு ஜெய்மினி மகர்ஷி சிஷ்யர் வசதியா சொல்றன்றது வியாசருக்கு பெருமையா இருக்கு. பூஜ்யத்துவம் ஜெய்மினியே சொல்ற, ஜெய்மினி வந்து பாதராயணர் எடுக்கிறார், வியாசர் எடுக்கிறார், வந்து பூர்ணிமாம்சையில அஞ்சாவது சூத்திரத்துல எடுக்கிறார் பாதராயணஸ்ய அனபேக்ஷத்வா அப்படின்னு சொல்ற. அங்கேயும் அவ என்ன பண்ணிட்டா யாக்கியாக்கார பாதராயண கிரகணம் பூஜ்யார்த்தம், பூஜார்த்தம் அவர் பூஜிக்கிறான், பாதராயணரே ஒத்துட்டேன் வியாசரே ஒத்துட்டேன்னு சொல்றது அவர் கௌரவமா இருக்கு. இவர் வந்து ஜெய்மினி எடுத்தாக்க ஜெய்மினியை கௌரவிக்கிறார், இன்னும் சில இடத்துல ஜெய்மினிய பூர்வபக்ஷியா வருவார். இங்கேயே பார்த்துக்கணாமோ மத்வாதி வசம்பவாத் அனதிகாரம் ஜெய்மினி, மத்வாதி வித்தியகள்ல ஜெய்மினி வந்து அவளுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு திருவுள்ள படுற, அதுக்கு பதில் பாவந்து பாதராயணா அஸ்திஹி அப்படி கிடையாது. ஜெய்மினி இப்படி சொன்னேன்னா பாதராயணனா நான் இப்படி சொல்றேன் அப்படின்னு சமாதானம் தாக்கிட்டார் சூத்திரக்காரர். ஆனா இந்த இடத்துல ஜெய்மினி ஒத்துன்றதை கொண்டாடுற, சிஷ்யன் சொன்னத எது சரியா இருக்கோ அதை அப்படியே ஏத்துக்கிறார், எது அவருக்கு திருவுள்ள ஒப்புள்ளியோ அதை கண்டிப்பார் அப்படிதான். அதனால ஜெய்மினி கிரகணம் உக்தஸ்ய அர்த்தஸ்ய பூஜ்யத்வாய ஜெய்மினிய சொல்றாருனாக்கா இப்ப இதுவரையும் சொன்ன விஷயத்துக்கு பூஜ்யத்துவம் நான் சொல்றது சரியானது ரொம்ப வசந்த அர்த்தம் அது சொல்றதுக்கு இதை சொல்றேன் நான் பூஜ்யத்துவாய அபிஜெய்வமேக்கே அங்க சூத்திரத்துல இருக்குது அபிஜெய்வமேக்கே அப்படின்னு இருக்குது பிரஸ்ன வியாக்கியானாபியாம் அபிச்ச ஏவம் ஏகே ஏகே சில சாகையை சேர்ந்தவர்கள் ஏவம் அபி இவ்வாறு கூட நாங்க சொன்னமே அது மாதிரியே அவள் எல்லாம் அத்தியனம் பண்றா அத சொல்ற அபிஜெய்வமேக்கே ஏகே வாஜசனேயினா பிரகதாரண்யத்திலேயே ஏன்னா நாங்க கௌஷேதிக்கு வாக்கியம் தான் இப்ப சொல்லிட்டு இருக்கோம் விசாரம் பண்றது கௌஷேதிக்கு வாக்கியம். ஆனால் பிரகதாரண்யத்துல என்ன இருக்கு இதமேவ பாலாகி அஜாத சத்ரு சம்வாத கதம் அங்கேயும் இந்த மாதிரி வித்தியா இருக்கு பாலாக்கி வித்தியா இருக்கு பாலாக்கியம் அஜாத சத்ருவும் ரெண்டு பேரும் சம்வாதம் பண்றார் அந்த வித்தியத கிருஷ்ண பிரதிவஜன ரூபம் ரூபம் பரமாத்ம விஷயமும் ஸ்பஷ்டம் அதீயதே அங்கேயும் இந்த மாதிரி வாக்கியம் இருக்கு அதுல பரமாத்ம விஷயமா தான் இருக்கு இது இங்க ஜீவனை சொல்றதுன்றது வெறும் ஜீவனை மட்டும் சொல்லல ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன் எம்பெருமான இருக்கான் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இங்க இருக்கு. அதனால அஜாத சத்து சம்பவம் பிரஸ்ன பிரதிவஜன ரூபம் வாக்கியம் பரமாத்ம விஷயம் ஸ்பஷ்டம் அதீயதே எப்படி எங்க இருக்கு குயசை ஏத்தது அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம பார்த்தோமோ இல்லையோ எங்க தூங்கினான் எங்க படுத்துண்டான் எங்க தூங்கினான் எங்க இருந்தான் எங்க வந்தான்லாம் பார்த்தோமே அதுக்கப்புறம் ஏஷோ அந்த ஹிருதய ஆகாஷா தஸ்மின் சேத்தே அப்படின்னு இருக்கு ஏ ஏஷ எந்த உருவன் அந்த ஹிருதய ஆகாஷா ஹிருதயத்துக்குள்ள ஆகாஷம் இப்படியே பிரகாசிக்கிறான் ஆகாசத்தை வச்சுன்னு இங்க பரமாத்மா
அவன் பிரகாசிக்கிறான். அந்த ஆகாசத்துல அவனிடத்தில் தஸ்மின்னு சேத்தே அவன் தூங்குகிறான் அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. தஸ்மின் சேத்தேன்னுட்டு அங்க வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியம் சொல்றது பிரகாரம் பார்த்தாக்க இவன் தூங்குகிறது ஒரு இடத்துல ஆகாசப்த வாக்கியமான பகவான் அவனிடத்துல அவன் தூங்குறான் அப்படின்னு அங்க வந்திருக்கிறது. அவனிடத்துல தூங்குறான்னு சொன்னாக்க விஜயானமய புருட போய் சதுதா அபோது புதையே தது ஆகாது எங்க இருந்தா எங்க இருந்து வந்தா அப்படின்னு தான் பிரகாரத்துல கேள்வி கேட்டுட்டு அங்க பதில் எத்தையேஷ ஏதோ சுத்துவபூது எங்க இவன் தூங்கிட்டு இருந்தானோ அவன் எப்படி யார்பட்டு எப்படிப்பட்டவன் ஏஷ விஜயானமய புருஷ தது ஏதேஷாம் பிராணானாம் விஜயானின அப்படின்லாம் சொல்லி ஏஷோ அந்தர்ஹய ஆகாச ஹதயத்துக்குள்ள இவன் அந்தர்யாமியா எழுந்துட்டு இருக்கான் அவனிடத்துல இவன் தூங்கிட்டு இருக்கான் தஸ்மின் சேதே அப்படின்னு அந்த ஆகாசத்தும் கூட சரி நம்ம தசரா ஆகாசம் எது அப்படின்னு நம்ம நிர்ணயம் பண்ணிருக்கோம். தசரா ஆகாசம்ன்றது பரமாத்மாதான் ஹிருதயத்துக்குள்ள இருக்கிறதுன்னு. அதனால இந்த ஜீவ சங்கீர்த்தனம் எது எதுக்கோசரம் அப்படின்னா ஜீவனை காட்டிடம் வேறுபட்டவன் பிராஜ்யனான எம்பெருமான இருக்கான் பரமாத்மா அதை சொல்றதுக்கு தான். அதனால ஒரு அச்சேதனம் அந்த அச்சேதனங்களை காட்டிலும் விலட்சணமான ஒரு ஜீவன் அந்த ஜீவனை காட்டிலும் விலட்சணமான எம்பெருமான் அவன் தான் இங்க கர்த்தா அவன் தான் இங்க பிரம்மம் அவனே எல்லா சிருஷ்டியும் பண்ணக்கூடியவன் அனைத்துமே அவனுக்கு காரியமா இருக்குது அதுதான் சொல்றது. அதனால நீங்க சொன்ன மாதிரி சாங்கியன் சொல்லக்கூடிய விஷயம் எதுவுமே இங்க இல்லை. அதனால இந்த கர்ம விஷயனான ஜீவன் அந்த கர்ம விஷயனான ஜீவன் தான் இங்க சொல்லப்படுகிறான்னு ஆட்சேபிச்சான் சாங்கியன். அது கிடையாது. அதனால அசுத்த ஜீவன் இங்கு காரணம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏன் இப்ப சொல்லணும்னா அசுத்த ஜீவன் அடுத்த அதிகரணத்துல சுத்த ஜீவன் கிடையாது சுத்த ஜீவனை பத்தி சொல்றது. அதனால அசுத்த ஜீவன்றவன் இங்க சொல்லப்பட சுத்தமான ஜீவனும் இங்க சொல்லப்படல. அதெல்லாம் காட்டிலும் திவ்யாத்ம சுரூபத்தையும் தெய்வங்கள விக்கிரகங்களை விக்கிரகத்தையும் திவ்ய கல்யாண திருக்கல்யாண குணங்களையும் உடைய எம்பெருமானே இங்க சொல்லப்பான் அவன் இல்லை அவனே சர்வ காரணம் அவனுக்குதான் அனைத்தும் காரியமா இருக்குது அப்படின்றது இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த அதிகரணம் ஜெகத்வாதித்வ அதிகரணத்துல சாங்கியன் சொல்லக்கூடிய பிரதானமோ அல்லது புருஷனோ சொல்லப்படல அப்படிங்கிறது சித்தாந்தம். அஸ்வத் குரு பரம்பராயே நம்ம.